யாரா நீ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஞாபகம் வச்சு ஒராக்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறோம். 24வது பிறந்தநாள்னு சொல்லி 24,000 ரூபாய்க்கு வந்து ஒரு காசு புக்கையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். இந்த காசு எடுத்து வீட்டை நிற்கிறார்கள் எல்லாரும் கொண்டாக்கி பாட்டி வைக்கட்டும் சொல்லி. அப்படியா எதிர்பார்த்துறீங்களா இந்த பிறந்த நாளுக்கு இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் வெறுமனு சொல்லி? இதுக்கு முதல் கிடைச்சிருக்கா அப்படி சர்ப்ரைஸ் எல்லாம்? இதுக்கு முதல் கிடைக்கல அப்படின்னு. ஆனால் உண்மையிலே ஒரு கேர்ள் தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். சொல்லுவா யாருன்னு சொல்லுவா அந்த கேர்ள் யாருன்ட்டு? வீட்டை சொன்ன பிரச்சனை இல்லையா உன்னோட்டே? பேர் சொன்ன பிரச்சனை இல்லையா அந்த கேர்ள்டே? அம்மா நிற்கிறாவா? எங்க நிக்கிறா? அம்மா வெளியில. அப்ப அம்மா அம்மாக்கு தான் முக்கியமா தெரியப்படுத்தா சொல்ல. வணக்கம் அண்ணா. வணக்கம். சரி சத்தமா கதைக்கு வேணும். என்ன பேர் அண்ணாக்கு? அனுஷன். சரி அனுஷன் சொல்லுங்க என்ன விசேஷம் வீட்டுல? வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். வாங்க கேக்க வாங்க. ஓகே சரி. என்ன ஆச்சும் வந்து அனுசண்ட இன்றைக்கு 24 பிறந்த நாள். சரி 24 பிறந்த நாள்னு சொல்லி உங்களோட பிறந்த நாளை மறக்காம ஞாபகம் வச்சு ஒராக்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறோம். அனுசன்ட்ட கொண்டே இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அவரை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் கொடுக்கணும்னு சொல்லியும் இந்த சர்ப்ரைஸை எடுத்துட்டு நீங்க என்ன செய்யறீங்களான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு கேக் வந்துருக்குது. ஆனால் கேக் வாங்க. அதான் சரி. என்ன அதாச்சும் 24வது பிறந்தநாள்னு சொல்லி கேக் ஒன்று வந்திருக்குது. இன்னும் ஸ்பெஷலாக வந்து 24வது பிறந்தநாள்னு சொல்லி 24,000 ரூபாய்க்கு வந்து ஒரு காசு புக்கையும் கொடுத்து அனுப்பியிருக்கணும். இந்த காசு எடுத்து வீட்டை நிற்கிறார்கள் எல்லாரும் கொண்டாக்கி பாட்டி வைக்கட்டும் சொல்லி. அப்படியா அதாச்சுமே அனுசரண்ணாண்ட பிறந்தநாள் மறக்காம ஞாபகம் வச்சு இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு நீங்கள் இன்றைக்கு என்ன செய்றீங்களான்னு சொல்லி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கோம். சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது. எதிர்பார்த்துறீங்களா இந்த பிறந்த நாளுக்கு இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் வெறுமனு சொல்லி? இதுக்கு முதல் கிடைச்சிருக்கா அப்படி சர்ப்ரைஸ் எல்லாம்? இதுக்கு முதல் கிடைக்கல. அப்போ இந்த டைம் தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டீங்களா? அப்போ ஃபஸ்ட்டாக வந்து அனுப்பியிருக்கிறோம் ஒரு ஆக்கள். சரி எனக்கு எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு பிறந்த நாள் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணாம யாராச்சும்? சரி முதலாவது யார்ட்ட பர்த்டே மிஸ் வந்தது? 12 மணிக்கு வந்திருக்கு எனக்கு யார்ட்டியம் வரையில. அப்போ அதாச்சும் வந்து ஒரு ஆக்கள் கொடுத்து அனுப்பியிருக்கணும். இவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க வேறு என்ன சரியாக சொல்கிறாரான்னு பார்க்கணும் அவனு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கணும். சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது. ஆ எவ்வளோ சந்தோஷம்? ரொம்பண்டா சொல்லவே இல்லாது. ஆனால் இப்போ கட்டாயம் சொல்லி ஆகணும். யார் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு யாராக இருக்கும்? மாமி. மாமி என்ன பேர் மாமிக்கு? மாமி மாமி ரெண்டு பேரும் சரி எங்க மாமி எங்க இருக்கிறா? பிரான்ஸ்ல எந்த வேற இல்லை? வேற எங்கேயாச்சும் நாட்டில் வேற யாரும் தெரிஞ்சாக்கம் இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுக்கக்கூடியாக்கம் யாரும் இல்லை? ஷுவரா? அண்ணா இருக்கிறான். ஓகே அண்ணா கொடுக்க மாட்டாரோ? அண்ணா எடுக்கவே இல்லை. இன்னும் எடுக்கவே இல்லை. அப்போ அண்ணா தான் சர்ப்ரைஸ் அனுப்பிட்டு ஆளுக்கு விஷ் பண்ணுவோம் வெயிட் பண்ணி கண்டிக்கிறாரோ தெரியா? விஷ் பண்ணா வச்சுல சர்ப்ரைஸை கொடுத்துட்டு கொடுத்துட்டு என்ன செய்றீங்கன்னு சொல்லி பாப்போம் ஒன்றும் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? யாராச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கேர்ள் ஒரு ஆள் தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். உங்களோட பிறந்த நாளாம் இது எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு வாங்கணும்னான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறான்.
உங்களோட வீட்டை தெரியாதாம். இருந்தாலும் இப்படி ஒரு கிஃப்ட் ஒன்றா கொடுப்போம், கொடுத்துட்டு வீட்டுக்காரர் என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கிறேன். ஆ வீட்டை தெரியாதா? மாமிதான். வீட்டை தெரியாதா சம்பவம்? மாமிதான். சரி, இப்ப திரும்ப திரும்ப மாமியை சொல்றீங்க. இவ கொடுத்து விட்டாலும் சரியா கோவிக்க போயிடும். என்னடாப்பா நாங்கள் கேக்க அனுப்பி 24,000 ரூபாய் காசை அனுப்பி இருக்கிறோம், இந்த படி என் மாமியை சொல்லிட்டு நிக்கிறானு சொல்லி கோவிப்பிடும். கோவிச்சா பிரச்சனை இல்லையே. அம்மா நிக்கிறாவா? தெரியாது. சந்தர்ப்பம் இல்ல. அப்புறம் சொல்லடா யார் கொடுத்த வேண்டியது? அப்ப நீங்க கெஸ் பண்ண இல்ல அப்படியா இருந்தா என்ன செய்வோம்? அவையில இன்னொரு விஷயம் சொல்லி அனுப்பினவன், நீங்க இதெல்லாம் கொடுத்துட்டு கேளுங்கோ. நீங்க திரும்ப திரும்ப கேட்டும் எங்களை சரியா கண்டுபிடிச்சு சொல்லலன்னு சொன்னா இந்த காசு போக்கியே திருப்பி வாங்கிட்டு வரட்டும். கேட்க மட்டும் கொடுத்துட்டு காசு போக்கியே திருப்பி வாங்கிட்டு வரட்டும். தங்களை சரியா கண்டுபிடிச்சு சொல்லாட்டி என்ன செய்வோம்? சரிதான், காசு போக்கியே தான். நீங்க கெஸ் பண்ணது பிள்ளை அப்படிதான் கெஸ் பண்ணது போல சரியா சொல்லாடி காசு போக்கே திருப்பி வாங்கிட்டு வேட்டான். அதை சொல்ல தான் நாங்கள் செய்யணும். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, பார்க்க அப்படி தெரியலையே. ஃபோன் கிஸ்டியை பாப்பு மாறுது, வாட்ஸ்அப் கிஸ்டியை பாப்பு மாறுது. சரி, ஏன்னா அதாச்சும் அனுஷன் அண்ணாண்ட 24th பிறந்த நாள். ஏன்னா சரி, இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையுன்னு சொல்லிட்டீங்க. ஃப்ரெண்டைக்கு இப்போ 20 கோடி ரூபா நம்பர்லாம் பிளக் பண்ணி போடுவீங்க, பிரச்சனை இல்லையா? அந்த அண்ணா இவ்வளோ சொல்லி இவங்களை சொல்லலையே சொல்லி நம்பரை பிளக் பண்ணிவிட்டா இஷ்யூ இல்லையா? அண்ணி இவா நான் சொல்லல, இவா கொடுத்தோம் அண்ணி, நீங்கள் பக்கத்தில் இவா வச்சுட்டு. சரி, அப்போ யாருன்னு பாப்பா. ஓகே, அதாச்சும் அனுஷன். ஏன்னா உங்களை 24th பிறந்தாங்கன்னு சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவங்க உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ உங்களோட வீட்டுக்காரருக்கு இண்டியோட எல்லாத்தையும் தெரியப்படுத்தி விடணும். அவங்களோட காதலை வந்து என்ன உங்களோட வீட்டுக்காரர் எல்லாருக்கும் என்ன தெரியப்படுத்தணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்படியே அப்படியெல்லாம் நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். அப்படியா? அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் நடந்தால் எனக்கும் சந்தோஷந்தான். அப்படியே இல்லை. ஏன்னா சரி, அதாச்சும் உங்களோட பிறந்தநாள் அவனு சொல்லி உங்களோட பிறந்தநாள் மறக்காமல் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு அப்படியே. அதோட இந்த பிறந்தநாளுக்கு வந்து உங்களோட பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கணும். அப்படியே சரி, அப்போ உங்களுக்கு இன்றைக்கி சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணணுமான்னு சொல்லியும் அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து இன்றைக்கி உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினது யாருன்னு சொன்னால் கடைசியாக ஒரு சான்ஸ் வந்து தரேன். இன்றைக்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டுக்காரர்கெல்லாம் பட்டியாக பயப்படாமல் தெரியப்படுத்தலாம். வீட்டுக்காரர்கெல்லாம் பயப்படாம இன்றைக்கு வீட்டுக்கார பேச மாட்டினான். இப்படி ஒரு விஷயத்தி பிறந்த நாள் நாலு ஆச்சுட்டு பேச மாட்டினான். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, முகத்தில் அப்படியோ தெரியுது பையன்னு சொல்லி. சரி, ஏன்னா அதாச்சும் யார் இந்த மாதிரி உங்களுக்கு இன்றைக்கு சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க அன்பையும் பாலத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருந்து வந்துருக்குது. ஃப்ரான்ஸில் இருந்து சிவமலர் மாமி கிளி மாமி என்று போட்டிருக்கீங்க. ஆ, அவன் நீங்கள் கெஸ் பண்ண சரியா? யார் அவங்க? மாமி. மாமின்னு சொன்னா இவங்கட அம்மா. அம்மா, ஏன்னா அப்போ அவங்க தான் வந்து அனுஷன் பிறந்தநாள் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கோம். சந்தோஷமா? சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க மாமிக்கு? ஒண்ணுமில்ல சொல்றதுக்கு.
உங்களோட மாமி ஆசைப்படுற மாதிரி நீங்க இன்றைக்கு சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்றோம். ஓகே, தேங்க்யூவா. தேங்க்யூ.